எது எப்படி ஆரம்பிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் ஓகே ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் லாக்டவுனில் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் சேஃப்டியாக இருங்க ரொம்ப ரொம்ப பத்திரமா இருங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ஜாலியாக கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம அதிபன் வந்து இன்னைக்கு நம்ம என்ன வீடியோடா பார்க்கலாம் அதிபன் இன்னைக்கு நம்மளுக்கு கார்டன் இருக்கு அதனால கார்டன் டூர் போகலாம் நம்ம கிட்ட கார்டன் இருக்குதுங்கிற அது எப்படி தான் வச்சிருக்கோம்னு அங்க போன மாதிரியே இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்த மாதிரியே இருக்கும் சரி நீங்களும் போலாம் வாங்க யாரோ பின்னாடி ஆதிரை இதோ நம்ம ஆதிரை ஆதிரை வர போறாங்க என்னைய விட்டு வீடியோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது நியாயமா சரத வந்துட்ட இல்ல நீயே சரி ஒரு ஹாய் சொல்லிரு நீயே ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க சேஃப்டியா சரி சரி நீங்க என்ன வீடியோ பாத்துறலாங்கற அதிபன் கார்டன் வீடியோ பார்க்கலாங்கறா நீ என்ன சொல்றே இது கரும்பன்னா நான் அத பத்தி தான் சொல்ல போறேன் சரி சரி தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க போலாம் என்ன நிஞ்சிதி சப்போர்ட்டானே உனக்கு தெரியாதுடா முந்தானே இது சப்போர்ட்டா நல்ல நக்கலமா சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் கார்டன் மட்டும் காமிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து இன்னைக்கு இது ஒரு கார்டன் காமிச்சிரலாம் அதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோல அந்த கார்டன்ல காமிக்கலாம் நார்மலா கேஷுவல் லுக் ஓகேவா ஃபர்ஸ்ட் எப்பவே பப்பாளி மரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஓகே பப்பாளி மரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் இங்க பாத்தீங்கனா கொஞ்சம் ஒரு பப்பாளி மட்டும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறியா இங்க ஈ பழுக்க போகுது போல நம்மளுது இந்த பப்பாளி நீ சாப்பிட்டிருக்கியா ஆல்ரெடி ஒரு மரத்துல இருந்த பப்பாளி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு கொட்டை நிறைய இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு பப்பாளியா இருக்கும் போது இதுல இருந்து அதுக்குள்ள ஒரு குட்டி ஹார்ட் ஷேப் பப்பாளி இருந்தது ஒரு பப்பாளிக்குள்ள இன்னொரு பப்பாளி வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ள நாங்க பழுத்துருச்சு தெரியும் ஒட்டை உரத்தாம்பூ என்னவோ சொல்லுவாங்க எனக்கு வாயில இருந்து ஒட்டை உரத்தாம்பூ ஓகே ஓகே இது வந்து நந்தி ஆவட்டம் இங்க இருக்கு ஒரு பூ இங்க இருக்கு நந்தி ஆவட்டம் செடி இது இது வந்து நல்ல குளிர்ச்சி ஆமா ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப போனையே பார்த்துட்டு இருந்துட்டு கண்ணு எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுனா வந்து நம்ம இத கண்ணு நிறைய வர்றதனால தான் சித்தி இந்த மரத்தையே வச்சிருக்காங்க சித்தி மரங்கள பாரு செடி அடுத்து நான் சொல்றேன் என்னடா சொல்ற நீ என்ன சொல்ற இது மருதாணி இடம் உனக்கு உங்க ஊர்ல இது பேர் மருதாணி மருதாணி செடியா மாதுளை மாதுளை செடி மருதாணி செடி வாயிலே மாதுளை செடி வந்து நம்ம சாப்பிடுற மாதுளை தான் சாப்பிடாத மாதுளை தனியா இருக்கடா கொஞ்சமா ரொம்ப நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பூ முளைக்கும் அது பழமாக ரொம்ப ரொம்ப நாள் ஆகும் கிட்டத்தட்ட 2 மாசம் கூட ஆகும் பூ முளைக்குமா இல்ல வருமா பூ வந்து பழமாக இருக்கு பூ பூக்குண்டா பூ பூத்து பிஞ்சு வந்து அது வந்து காயாகும் இது வந்து அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும் ஜென்ரலாவே பூ பூத்தா ரொம்ப நாள் ஆகும் பல நாள் ஆகுதுன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணலாமா பொங்கலுக்கு வந்து நாங்க பேர் கரும்பு சொல்லி அதை வச்சோம் அடுத்த பொங்கலுக்கு நாங்களே எங்க வீட்டுல வச்ச கரும்பு சாப்பிடுவோம் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதுக்குள்ள அது வளர்ந்துருப்பான்னு தெரியல இன்னும் கரும்பே வரல இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு வந்து நாங்க ஈஸியா தண்ணி வரக்காக பைப் செட் பண்ணிருக்கனால ஈஸியா தண்ணி போயிடும் இது வந்து கருப்பு துளசி என்ன சொல்லுவாங்க கருந்துளசின்னு சொல்லுவாங்க இது ஒரு மெடிசன் தான் இதை நம்ம சாப்பிடலாம்
வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வந்து எப்பவுமே இதை பொறிச்சு சாப்பிடுவேன், துளசி சாப்பிடணும் அந்த மாதிரி இருந்தா இதை பொறிச்சு சாப்பிடுவேன். இது வந்து கத்திரிக்காய், இது வந்து நாங்க ஏற்கனவே கார்டன்ல இது செடி இருக்கிறது வந்து நாங்க போ நான் இருந்த கார்டன் வீடியோல இந்த கத்திரிக்காய் பொறிச்சு கொடுத்துருப்பா. அப்போ வந்து அதிபன் சிலும்ப சுத்தினா அது ரொம்ப சூப்பரா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஹைதராபாத் பிரியாணி நான் சொல்லியிருப்பேன், புதினா ஃப்ரெஷ்ஷாக புதினா வளர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹைதராபாத் நல்லா கலந்துருச்சு. இதை வந்து ஒரு நாள் புதினா சாதம் செஞ்சு பார்த்தா ரொம்ப யம்மியாக இருந்தது. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. கிட்ட வந்தாவே எனக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு புதினா ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதிபன் என்னமோ ஒரு மரம் சொல்கிறேன்னாங்க, அதனால இப்போ சீத்தாக்கண்ணு நான் சொல்ல போகிறேன். இது வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக காய் காய்க்கும். அதுலேருந்து பழம் வந்து அதைத்தான் நம்ம சாப்பிட்ணும். இது வந்து அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது வந்து என்ன சின்னதாக இருக்குது. அப்படியா? ஏன்டா இது வளரல? இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வச்சதுன்னு நினைக்கிறேன். ஏண்டா சரி, நம்மளுக்கு ஞாபகமாக தான் சொல்லி ரொம்ப அதிகம். அடுத்து அடுத்து வச்சதா இல்லை செஞ்சதான்னு கேட்குறேன். வச்சதா இல்லை நட்டதான்னு நட்டது நட்டது ரெண்டுமே ஒன்று தான்டா. ஐயோ நானும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியா? அது வந்து காயாகி பழம் பறித்து வந்தோடனே இது நம்மளுக்கு வந்துடும். இது வந்து பெருசாகி வந்துடும். இது வந்து வாழை மரம், அதில் நிறைய காய் இருக்கு பாருங்க. அது வந்து பழமாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கீழே பூ பூக்கல, பூ பூக்கும் கீழே. அதை கட் பண்ணிட்டோம். காஞ்சி போச்சு. ஓ காஞ்சி போச்சா? இல்லை அதை கட் பண்ணியாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மணி பிளான்ட்டு, நானும் சித்தி வளர்த்துனது. இது நட்டு வச்சிருக்கோம். இன்னும் வரல, சின்ன குட்டி கண்ணு. இப்போ தான் சின்ன குட்டி கண்ணு. ஐய்யோ இங்கே கீரை வச்சுருக்குண்டா, இதை மறந்துட்டேன் பாரு. இதோ இது வந்து கீரை ஃப்ரெண்ட்ஸ், பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ தான் வச்சுருக்கோம். இது இப்போ தான் வச்சுருக்கோம், இனிமேல் தான் வளரும். மணி பிளான்ட் வந்து நான் ஒரு ஊருக்கு போனேன், அங்கே ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதனால் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நல்லா வந்திருக்கு. எப்படி இருந்துச்சு அந்த பழம்? அது டேஸ்ட் அந்த அதுலயே குட்டியா ஒன்னு இருந்துது. அதோட அப்பா தான் இது நினைக்கிறேன். அதோட அப்பாங்கற என்னடா அது தெரியுமா? நினைச்சிருப்பேன். இதுல இருந்து அந்த விதை வெச்சதா? இந்த விதையில இருந்து அந்த விதை. இல்ல அந்த விதையில இருந்து உள்ள தட தேடிட்டு இருக்காங்க கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது. இதுவும் ஆல மரம்தான்.
ஆனா இதுல இந்தல ஒரு தார் பிச்சிருக்கு நானும் ஒரு மருத்துவ சித்தர் தானே நானும் ஒரு சித்தர் தானே ஒரு நாளைக்கு காய் இருந்து அது வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்க வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட்டான கார்டன் வீடியோ தான் ஆனா நீங்க எங்களுக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க இன்னும் பெரிய கார்டனா வச்சு உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ காமிக்கிறோம் நீங்க வந்து நீங்களும் இந்த மாதிரி வந்து ஆக்சிஜன் எல்லாம் சேவ் பண்ணுங்க அதிபன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆக்சிஜன் சேவ் பண்ணுங்க பயம் தான் இந்த கொரோனானால அதனால எல்லாருமே சேஃப்டியா வீட்லயே இருங்க பாய் தேங்க்யூ நமஸ்காரம் நமஸ்காரம் சல்லி ரகி இன்னொரு நமஸ்காரம் சொல்லலாம் நமஸ்காரம் நமஸ்காரம்